என் பேர் கரண். நான் இப்போ ஒரு ஃபேமஸான ரேப்பராக இருக்கிறதுக்கு காரணம் நான் கண்ட கனவு. திருவள்ளுவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, முயற்சி திருவனை ஆக்கணும்னு. அது மாதிரி நானும் என் கனவுக்கான முயற்சியை நோக்கி அடி எடுக்க ஆரம்பித்தேன். அப்போ என் வாழ்க்கையை மாற்றின சம்பவங்களை டேய் மச்சான், எனக்கு ரொம்ப நல்லா பெரிய ரேப்பர் ஆகணும்னு ஆசைடா. என்ன மச்சான் சொல்கிறேன்? ஆமாண்டா, எனக்கு இப்போ அப்படி ஆதி மாதிரி பெரிய ரேப்பர் ஆகணும் ஆசைடா. நீ பாட்டு கேட்டு பாடுறா, கேட்டு பாடல தான்டா போகணும். டேய், நானும் இப்போ அப்படி ஆதி மாதிரி பெரிய ரேப்பர் ஆகணும்டா, பாடி கட்டுடா. காய்ஸ், இப்போ நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன மச்சான்? நான் யூடியூப்பில் சொந்தமாக சாங்கெலாம் பாடி விளையாண்டுருக்கேன். சூப்பர் மச்சான். போன தடவை ஜெயகன் பண்ணுற தமிழை ரேப் பாடுற நீ, அந்த மாதிரியா? சரி, அடிக்கடி ஒரு பாட்டு பாடுவே. மடை தீரந்து கூவும் நதிகளை நான். அதுமாரி எங்களுக்கு இப்போ ஒரு ரெண்டு ஸ்டெப் பாடி காட்டு மச்சான், எங்களுக்கு ஒரு டைம் பாஸ் ஆச்சா ஆகும். ஏய், நான் சீரியஸாக பேசுகிறேன்டா. அப்படியா மச்சான்? சரி, ஏதோ ஒரு முடிவோட தான் இருக்கா. சரி, ஏதோ பண்ணி தோலப்போ. என்ன, ஒன்றுமே இல்லை. சி மச்சான், ஆள் வரான்டா. அதோ நிற்கிறான் பாரு அவன் எனிமி. யாரா மச்சான்? அந்த குண்டு பைப்பில் பாறேன். ஏன் அவனை மட்டும் நான் பார்த்துறா டேய்? அந்த குண்டு பைப்பில் இல்லை, குண்டு பைப்பில் அது ரெண்டு பக்கமும் இருக்கு. டேய் பொய் சொல்லாரா. டேய், இவனால் மச்சான் ஆள்னு நினச்ச. நான் தான் மச்சான் நினச்சேன். ஆனால் ஆள் வேஸ்ட்டுறான். அவன் நீ அசிங்கப்பட்டான்டா. காமெடியில் பாட சொன்னால் மைக்கை பிடிச்சி சும்மா நின்றுட்டுருக்கான்டா அவன். எல்லாம் சிரிச்சிட்டாங்களா? சரியான அசிங்கடா அவனுக்கு, நானும் செத்துருப்பேன்டா. ஏய் மச்சான், நான் ராப் சாங் பாடியே ஆகணும்டா. என்னை அசிங்கப்படுத்திட்டே இருக்காங்க எல்லாரும். மச்சான், உன்னை அசிங்கப்படுத்த தான் மச்சான் செய்வாங்க. எப்போ பார்த்தாலும் ரேப்பு ரேப்புன்னு சொல்கிறேன். படிக்க போனால் ரேப்புன்ற, நான் குளிக்க போனால் ரேப்புன்ற, ஃபோனில் பேசுனா ரேப்புன்ற. என்ன தான் மச்சான் அந்த ரேப்பில் இருக்க? நானும் கேட்குறேன். ரேப்போட கனவுடா. கனவா? தெரியும். அதுக்கே பாடு மச்சான், பாடினா தானே எங்களுக்கு தெரியும் நீ ரேப்பரா ரேப்பர் இல்லையான்னு. பாடு மச்சான். ஒரு தலையாய் நீ காதல் செய்கிறாய், காதல் மறுத்தால் ஏன் கடுத்தரிக்கிறாய், பெண் கனவை ஏன் சீரழிக்கிறாய், அவளை கொன்று நீயும் படி தீர்க்கிறாய், வானவனின் வெளிச்சத்தை ஒளிபரிக்கிறாய், பெண் குழந்தையின் பதம் செய்கிறாய், காதல் இருந்து தேடி பச்சை மச்சான். மச்சான் 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 மச்சான், சூப்பரா 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 மச்சான். உன்னை பண்ணலாமா? நான் டிக்டாக்ல இருக்கேன்டா. டிக்டாக் வீடியோ எடுத்துனா ஏன் உனக்கு லைக் கமெண்ட் ஷேர்லாம் வரும், உனக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. ஒரு வீடியோ எடுத்துக்கலாமா? பாருங்க எழுதி பார்த்தேன் என் தமிழில் சொல்ல என குறையோ, தடை போட்ட பல குறை போட்ட என் வழிபுணர்களிட புரியலையோ, உதிரம கசியது போர் ஒன்று வெடிக்கிறது என்னுடைய வரிகள் கிட்டமில்லையோ, பல பேர் எதிர்த்திட்ட எதிரிகள் நொறுங்கிட என்னுடைய வார்த்தைகள் தரையில் ஒரு திருள்தா. மச்சான், காம்படிஷன்ல பேர் கொடுத்தண்டா, ஆனா என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கடா. பின்னா உன்னை ரிஜெக்ட் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க? உன் மேலே யாருக்கும் நம்பிக்கை இல்லை மச்சி. நீ ஃபஸ்ட் இயரில் பண்ண திரும்ப பர்ஃபார்மன்ஸ் சொதப்பிட்டடா. அந்த பர்ஃபார்மன்ஸில் நீ சொதப்பிட்ட. அந்த சொதப்பின வீடியோவை பசங்க எடுத்து வச்சுருக்காங்க. அது இப்போ உள்ள ஃபஸ்ட் இயர் பசங்க வரைக்கும் வச்சு உன்னை கலாய்க்கிறாங்கடா. அப்புறம் நீ பாரு ஒரு ரேப்பு, அது யாருக்கும் பிடிக்கலடா. இந்த சாங் யாருக்குமே பிடிக்கலை, புரிஞ்சுக்கும். எல்லாம் திறமை கடந்து கூட சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டேதுல்ல. டேய் மச்சான், இது என்னடா? அது ஒண்ணுமே புரிய மாட்டேறா. நீதான் மச்சான், நீதான் சூப்பரா இருக்கு பாத்தியா? செம மச்சான் செம. இவ்வளவு லைக் சார்லாம் வந்திருக்கா? செம மச்சான் செம. கெத்து காட்டுறப்போ மாஸ்தான் நீ. செம மச்சான், பெரிய ஆளானா மறந்துடாத. ஏய் லூசனமா பேசுறா, உன்னை எப்படா மறப்பேன் மச்சான்? கண்டிப்பா நீ பெரிய ஆளா ஆயிடுவடா, ஏன்னா வீடியோ அப்படி இருக்கு. ஹலோ, நான் மியூசிக் டைரக்டர் ஜேம்ஸ் ஹோசன். ரேப் சாங் ஒன்று புதுசாக தேவைப்படுது. அதான் புதுசாக ஒரு ரேப் சாங்கரை இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு எங்கள் மியூசிக் டைரக்டர் முடிவு பண்ணியிருக்காரு தம்பி. அதான் கொஞ்ச நாளாக டிக்டாக்ல பார்த்துருந்தோம், உங்கள் சாங்ஸ் எல்லாமே வைரல் ஆகிட்டு இருக்கு. அதான் எங்கள் ஆபீஸ் வந்து ஒரு ரேப் சாங் பாடி தர முடியுமா தம்பி? நான் நிறைய ரேப் சாங் பாடி யூடியூப்ல ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தேன்.
நிறைய பேர் என்னை அவமானப்படுத்தினாங்க. நான் அதை எதையுமே பெருசாக நினைக்கல. உள்ளே இருந்த வலி என்னை ஒரு உளி மாதிரி செதுக்க ஆரம்பிச்சிச்சு. அடுத்து என்ன, நான் இப்போது என் கனவு நிஜமாக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் படித்த திருக்குறள் புத்தகம் திருவள்ளுவரோட ஒவ்வொரு குறளும் என் வாழ்க்கையில் திருப்புமணியை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு.